அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. உடல் மொழி அறிவோம். மொழி மனித இனத்தை இணைக்கக்கூடிய ஒரு சாதனம். இந்த மொழி பல்வேறு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பல இனங்கள், பல இனக்குழுக்கள் அதிலே. நம்மை பொறுத்தவரை உலகத்தின் முதல் மொழியாகிய தமிழ் மொழியின் முன்னோர்கள் தாம். இந்த தமிழ் மொழி வெறும் மொழி மட்டும் அல்ல, மனிதகுலத்தின் மொத்த அடையாளமும், மனிதகுல நாகரிகத்தின், மனிதகுல பண்பாட்டின், மனிதகுல கலாச்சாரத்தின், மனிதகுலத்தினுடைய அறிவியல், விவசாயம், தொன்மை, அவருடைய மருத்துவம், இவைகளையெல்லாம் இந்த தமிழ் மொழி பேசியிருக்கிறது. 4448 வியாதிகளை பற்றி பேசியிருக்கிறது. வான், பூமி, நெருப்பு, நீர், நிலம் என்று 5 வகை இயற்கை பூதங்களை பற்றி பேசியிருக்கிறது. அப்படி பேசிய மொழி உடல் மொழி என்று ஒன்று பேசியிருக்கிறது. உடல் மொழி, நாம் பார்க்க போவது உடல் மொழி அறிவோம் என்பதைத்தான். இந்த பாடி லாங்குவேஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த உடல் மொழி என்றால் பாடி லாங்குவேஜ் என்று அர்த்தம் அல்ல. பாடி லாங்குவேஜ் என்பது இப்படி ஆகுவது, இப்படி பேசுவது, அப்படி அல்ல. உடல் சொல்லக்கூடியதைத்தான் நாம் கேட்க வேண்டும். நாம் சொல்லக்கூடியதை உடல் ஒருபோதும் கேட்காது. உறக்கம் இருக்கிறதே, இந்த உறக்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. உடல் உறங்க விருப்பப்படுகிறது, உறக்கம் வருகிறது, உடல் அசதியாகிவிட்டது. மனிதா நீ உறங்கு என்று உடல் நமக்கு சொல்லுகிறது. உடல் சொல்லக்கூடிய அந்த மொழியை நாம் கேட்டோம் என்று சொன்னால், உறங்கினோம் என்று சொன்னால், உறக்கத்தை நாம் கொண்டு வந்து விட்டோம் நம் உடலுக்கு என்று சொன்னால், உடல் சொல்லக்கூடியதை கேட்டுவிட்டோம் என்று சொன்னால், பல பல நோய்கள் வராமல் போய்விடும். உறக்கம் என்ற ஒன்று சரியாக நமக்கு இருந்தது என்று சொன்னால், நிச்சயமாக நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உறக்கம் இல்லை என்று சொன்னால் மனம் அமைதி கெடும், மன அழுத்தம் வரும், கண்கள் சிவந்து போய்விடும், மண்டைச்சூடு ஏறிவிடும், மலச்சிக்கல் வந்துவிடும், உடல் சோர்வாகிவிடும். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக ஒரு மனிதன் 5 நாட்களுக்கு உறங்காமல் இருந்தான் என்று சொன்னால், அவன் தலையில் பித்தம் ஏறி பைத்தியம் என்கின்ற நிலைக்கு அவன் போய்விடுவான். ஒன்று பேசுவான், அல்லது பேசாமல் போய்விடுவான். உறங்கிவிட்டால், அதுவும் எவ்வளவு நேரம் உறங்க வேண்டும் என்கின்ற அளவு இருக்கிறதா என்று சொன்னால், அளவில்லை. ஆனால் தேவையான அளவிற்கு உறங்க வேண்டும். கும்பகர்ண தூக்கம் நமக்கு வேண்டாம். சராசரியாக பிறந்த குழந்தை 18 மணி நேரம் உறங்குகிறது. வளர வளர உறக்கம் குறையும். வயதான பிறகு மிகுதியாக உறக்கம் குறையும். வயதானவர்கள் சொல்லுவார்கள், ஐயா என்னால் 5 மணி நேரம் தான் உறங்க முடிகிறது என்று சொன்னால், 70 ஆண்டுகளுக்கு பிறகு 5 மணி நேரம் தான் உறங்க முடியும். அதற்கு மிகுதியாக உறக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அவன் ஒரு 20 ஆண்டுகளில் இருந்து ஒரு 60 ஆண்டுகள் வரை ஒரு 8 மணி நேரம் சராசரி உறக்கம் ஒரு மனிதன் கொள்ள வேண்டும். அந்த உறக்கத்தை உடல் கேட்கும். அது பகலிலும் கேட்கலாம், இரவிலும் கேட்கலாம். உடல் அசதியடைந்தால் அது கேட்கக்கூடிய மொழிதான் உறக்கம். அந்த உறக்கத்தை நீ சரியாக உடலுக்கு கொடுத்து விட்டால் உனக்கு நோய் எழுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உறங்குங்கள். ஒரு கவிஞர் சொல்லுகிறான், உறக்கம் சிறு மரணம் என்று. உறக்கத்தில் கனவு காண சொல்லவில்லை ஐயா அப்துல் கலாம், நினைத்து கொண்டு கனவு காணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்.
நீ உறங்கிக் கொண்டே நடிகைகளையும் நடிகர்களையும் கனவு காண கொண்டிருந்தால் உன் உறக்கம் சரியான உறக்கம் இல்லை. ஆழ்ந்த உறக்கம், கனவுகள் இல்லாத உறக்கம், எந்த நினைவுகளும் இல்லாத உறக்கம் இருக்கிறதே அதுவே நல்ல உறக்கம். அது ஒரு பசி. அந்த பசிக்கு உடல் அசதி என்கின்ற பசிக்கு நீ உறக்கத்தை கொடுத்து விட்டால் உன்னுடைய உடல் தெளிவடைந்துவிடும். அடுத்த 16 மணி நேரங்கள் நீ நன்றாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை அந்த உறக்கம் உங்களுக்கு தரும். உடல் மொழியில் உறக்கத்தை முதலில் செயல்படுத்துங்கள். நன்றாக உறங்குங்கள், நோயில்லாமல் வாழுங்கள்.